எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜா புயலால் ஏற்கனவே பாதிச்சு பாதி தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா அவதிக்குள்ளாக இருக்குது. இந்த நிலைமையில் மறு சீரமைப்பு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் ஏற்கனவே புயல் வந்துட்டுருக்கு அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதே போல் சென்னையில் இப்போ கனமழை, அதிகமான காற்றுடன் கூடிய புயல்கள் இல்லை அப்படின்னாலும் மழைக்கு குறைச்சல் இல்லை. இந்த கனமழை காரணமாக சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர். இது மட்டும் இல்லாமல் கஜா புயலினால் ஏற்பட்ட சேதங்களை சரி பண்ணிட்டு இருக்க இந்த நிலைமையில் பாதி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் இல்லாதனால பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சமடைஞ்சிருக்காங்க. தமிழக அரசு இதன் காரணமாக சில நாட்கள் விடுமுறை அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆசிரியர்களை அந்த பள்ளிகளுக்கு சென்று அங்கே பள்ளி சீரமைப்பை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தங்களோட இருப்பிடத்திற்கோட வழி இல்லாத இந்த நிலைமையில் ஏற்கனவே கஜா புயலினால 50க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்கிறதா தகவல் வெளியானது. இதற்கிடையில் நவம்பர் 19ஆம் தேதி வர தமிழகத்தில் டெங்குவால 13 பேரும் பன்றி காய்ச்சலினால 27 பேரும் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதற்காக கஜா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசும் வாலண்டியர்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, மருத்துவ உதவிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. கஜா புயலினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சீரமைப்பு பணி முழுமையாக முடிவடையாத இந்த காலகட்டத்தில் மறுபடி பள்ளி வந்து ஆரம்பித்தா மாணவர்களும் மக்களும் அவதிக்குள்ளாவாங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலைமையில் சில தேர்வுகளை ஒத்தி வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு சில மாவட்டங்களில் நாளைக்கு விடுமுறை அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் எதுவும் வெளியாகல. கனமழை காரணமாக சென்னையில் மட்டும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர். உங்களோட ஊரில் மழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.